நாக்கு என்பது வலிமையானது, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞானத்துகளில் உள்ளத்தில் நமக்கு தோன்றக்கூடிய கருத்துக்களை வார்த்தை வடிவத்தின் வழியாக நாம் அதை தெரியப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய சாதனம். இந்த நாக்கு பேச்சாற்றல் என்பது அது எவ்வளவு பெரிய ஞானத்துங்கிறது சில பேருக்கு அதாவதால பேசாத பூமிகளை எல்லாம் நமக்கு படைச்சிருக்கோம். நம்ம பார்க்கலாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா. இந்த யாரு வந்து உண்மையாக இருந்தாலும் காதும் கேட்காது, அப்போ அவங்களால பேச முடியறது இல்லை. ஆனால் நமக்கு எளிதாக பேசுகிறோம், பேசுறது மட்டுமல்ல ரொம்ப எளிமையாக பேசுகிறோம். நம்ம கஷ்டப்பட்டா பேசுகிறோம் இல்லை, அதான் மனசுல கருத்து வருது உடனே மூளைக்கு போகுது, அது உத்தரவுப்படுது, நாக்கு உடனடியாக பேசுது, உடனடியாக அது கருத்துக்கள் வார்த்தை வடிவம் அதுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரியது. இதே நாவு உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும், இதே நாக்கு உங்கள் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இந்த நாக்கை கொண்டு நாவை கொண்டு தாயிலாக இல்லந்தா அஷதல்லா இலாக இல்லந்தா அஷது அண்ண முகமது ரசூலுல்லா என்று நீங்கள் கலிமா சொன்னீங்கன்னா அந்த நாக்கின் வழியாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். அதே நாக்கை பயன்படுத்தி ஈமானுக்கு விரோதமான குஃப்ரியத்தான கலிமாக்களை நீங்கள் சொன்னால் அது நரகத்தில் கொண்டு போய் சேரும். அதே நாவின் வழியாக அன்பை பரிமாறினால், அன்பை உண்டாக்கினால், சந்தோஷத்தை உண்டாக்கினால், பாசத்தை உண்டாக்கினால், இணைப்பையும் இணக்கத்தையும் உண்டாக்கினால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே நாவின் வழியாக பிளவை உண்டாக்கினால், விவகாரத்தை வளர்த்தால், மனசை கஷ்டப்படுத்தினா, மனசை காயப்படுத்தினா அது உங்களுக்கு நரகத்தில் கொண்டு போய் சேரும். அது சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அன்னை ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறேன் இன்னொரு பெண்ணை பற்றி சொல்கிறாங்க, இவங்க தானே அப்படின்ட்டு குற்றச்சி தானே என்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கோபம் வந்துச்சு. நீ என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன், கடலில் கரைத்தால் கடல் விஷமாக அப்போ நம்ம சாதாரணமாக என்ன செய்யணும், அதை வந்து சைக்கிணியான காட்டினாலே இவ்வளோ பெரிய வேகம் அப்படின்னா அதை வாயால் சொன்னோம். புறம் பேசுறது அது எவ்வளோ பெரிய அறியன் அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது செத்த மையத்தை சாப்பிட்றதுன்னு சொல்லல, சொந்த சகோதரனுடைய மையத்தை சாப்பிட விரும்பியான்னு கேட்கும். அவ்வளோ பெரிய இழிவான ஒரு செயலாக அது ஆகிவிடுகிறது. அதே நாவும் உண்மை பேசுகிறோம் போய் பேசுகிறோம். அசல் விஷயம் என்னென்னா அதனுடைய பாதிப்புகளை தான் நம்ம பார்க்கணும். சாலையான அமல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈமானுக்கு பிறகு அடுத்து என்னது சாலையான அமல், இரு சாலையான அமல். சாலின்னு சொன்னாலே சுழுகு என்பதிலிருந்து வந்தது, சுழுகுங்கிற மூளை சுழலிருந்து பிறந்தது தான் சாலை. சுழகன்னா என்ன அர்த்தம், இணக்கம் சேர்த்து வைக்கிறது. ரெண்டு பேருக்கு மத்திய சண்டை, நான் சுழுகு பண்ணி வந்தேன்னு சொல்லணும்ல, ரெண்டு குடும்பத்துக்கு மத்திய சண்டையாக இருந்துச்சு நான் சுழுகு பண்ணேன்னு சொல்லுவாங்க பேச்சில், அதை இணங்கி இணக்கமாக வாழ்வது இணைக்கி வைக்கிறது. அவள் எந்த சொல்லு உங்களை அல்லாஹ் பக்கம் சேர்த்து வைக்குமோ அது சாலையான சொல், எந்த சொல்லு அடியானை அடியான் பார் சேர்த்து வைக்குமோ அது சாலையான சொல், எந்த சொல்லு விரோதத்தை உண்டாக்குமோ குரோதத்தை உண்டாக்குமோ அன்பை வளர்ப்பதற்கு பரவாக வம்பை வாங்குமோ அது அல்லாஹ்வுக்கு கோபத்திற்குரிய சொல். இமாம் ஷாஃபி எடுத்து வந்து ஒரு ஆள் சொல்றாரு, உங்களை பற்றி ஒரு ஆள் கூட சொல்கிறான் அப்படின்னு விளம்பர இடத்துல என்ன சொன்னான்னு கேட்போம், ஆர்வம் மட்டும் என்ன சொன்னான் அப்படின்னு ராஷ்டிரிய சொன்னான், கொஞ்சம் வேற என்ன சொன்னான்னு அவனோட விரோதம் வளருதுல, குரோதம் வளருது, கோபம் வருது, இந்த கோபத்தை உண்டாக்குறது யாரு, வாழ்ந்தாங்க சீத்தாயா அவனுக்கு பிரிஞ்சு போடுறேன், நம்மளே சீத்தானா இருக்கிறோம் இல்லையா. ஆனால் இமாம் ஷாஃபி இமாம் இல்லாமல் தான் அவங்க சொன்னாங்க, எப்பா அவன் என்ன சொன்னான்னு கேட்கல,
நீ வந்து உண்மையை சொன்னான். அவன் கூட சொன்னான்னு சொல்ல யாருன்னு கூட கேட்கல, என்ன சொன்னான்னு கேட்கல, நீ உண்மையை சொன்னா நீ கோல் சொல்றே அர்த்தம். உண்மையை சொன்னா கோல் சொல்ல சொல்றது போக மாட்டான். போய் சொல்றேன்னு வை, அவன் சொன்னாவே நீ சொன்னான்னு வை, அப்படி பாவி. ரெண்டு நாள் உங்களுக்கு பிரயோஜனம் போய் சேருந்தான். காரியம் வழியில் வளர்த்துட்டு நம்மளது கோபம் வரும். அவங்களா இவ்வளோ பண்படுத்தப்பட்டவங்க, பக்குவப்படுத்தப்பட்டவங்க. அவர் திட்டின ஆழத்திலையும் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், உன்னுடைய ஏடு இருக்குது, நீ சொல்லக்கூடிய சொல்லு செய்த பதிவு செய்யக்கூடிய ஏடு இங்கே இருக்கு, அதை எதை கொண்டு நிரப்பணுங்கிறது நீ முடிவு பண்ணிக்கணும், வேற ஒன்று சொல்லுறார். ஆக நம்ம சொல்லக்கூடிய சொல்லுங்கிறது அன்பு விதைக்கணும், சேர்த்து வைக்கணும். ஒருத்தன் உண்மையை சொன்னான், ஆனால் அது பிளவு உண்டாக்குதுன்னா அந்த உண்மை என்ன இல்லை, சாரியான அமல் இல்லை. இப்போ அவன் கோல் சொன்ன கோல் சொன்னது உண்மை தான் சொல்கிறான், அது அது வந்து பிளவு தானே உண்டாக்குது. சேர்ந்து இருந்தவனே என்ன செய்யுது, அதனால பொய் சொல்கிறான், பொய் சொல்கிறான். பொய் சொல்கிறது வந்து பொய் கூடாது, வேதனைக்குள்ளே செய்யுது, ஹராம். ஆனால் அந்த பொய்யின் மூலமாக ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது, ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது, கடன் முறையை சேர்த்து வைக்கிறதுன்னா அது சாலையான அமல். அது பொய்யா உண்மையாங்கிறது அல்ல, அது சேர்த்து வைக்கிறதா பிரித்து வைக்கிறதா. சேத்தானுக்கு ஆக பிடிச்ச அமல் எது, அவனுடைய ராஜ்யம் கடலில் இருக்கு. டெய்லி விசாரணை பண்ணுவான், நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நான் ரெண்டு ஆள் ஒரு ஆணையம் பண்ணிட்டுனா நீ வச்சேம்மா, பத்தனை கல் குடிக்க வச்சேம்மா, இந்த திருட வச்சேம்மா, பத்தனை கொலை செய்ய வச்சேம்மா, எல்லாம் சரிதான். அவனுக்கு அது பெரிய விஷயமே இருந்தவன் ஒரே இடத்துல வருவான், என்ன நீ என்ன பண்ண, ஒரு கணவனையும் மனைவியும் பிரித்து வச்சுட்டேன், வாடா நீ தடா என் பிள்ளையும், உடனே ஆசிரியத்துக்கு இறங்கி வந்து மானக்கா செய்வான். அவனுக்கு பிடிச்சமான அது பிளவை உண்டாக்கக்கூடிய காரியம், பிரிவை உண்டாக்கக்கூடிய காரியம் சாலையான அவங்களது. அப்போ இந்த நாக்கு அது உண்மையை பேசுதா பொய்யை பேசுதாங்கிறது அல்ல, நல்லதை நல்ல விளைவை சேர்த்து வைக்கக்கூடியதாக இருந்தால் அது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு குற்றவாளிக்கு அரச தூக்கு தண்டனை போட்டார், தூக்கத்தில் போட்ட கோபத்தில் அவன் திட்டுவான் அரசரை, ஆனால் அரசர் புரியாது அந்த பாஷை, அவன் பாஷையில் திட்டுறான். பக்கத்தில் இருந்த மந்திரிட்ட கேட்டேன், இப்போ என்ன சொல்கிறான், உங்களை புகழான் அரசர், இவ்வளோ சிறந்த அரசராக இருக்கு, நீங்களா இந்த மாதிரி நிலையை கொடுத்தீங்க எப்படி கேட்குறான், இப்படியே சொல்கிறான் அப்படின்னு அவர் அசனுக்கு. பக்கத்தில் இருந்தால் இன்னொருத்தன், அரசே மந்திரி போய் சொல்கிறான், நம்மளால் எங்கேயும் பண்ணல, மந்திரி போய் சொல்கிறான், அவங்கள திட்டுறான். அப்போ அந்த அரசர் சொன்னார், உன் உண்மையை விட அவர் போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் அது காப்பாற்ற வழி வகுக்குது. அப்போ ரசுல்லா சராசர சமயத்தில் போய் சொல்ல அனுமதி கொடுத்துருக்கான், முக்கியமான மசாலா பழைய மனைவியை திருப்திப்படுத்த போய் சொல்லணும், அந்த ஜாதியை திருப்தியே படுத்த முடியாது, போய் சொல்லாட்டான். அப்போ பொய் சொல்லி சொன்னாதான் 1000 ரூபாய் சேர எடுத்து 5000 ரூபாய் சொல்லணும், சும்மா அடிச்சு விடுறான். ஆனா இப்ப நம்மளை எங்க சேர எடுத்து விடுறா, அவன் வந்து எடுக்கிறா, டாபிக் பண்றதே அவங்க தான், பணத்தை வாங்கி போயிடுறா, என்ன எடுத்து முடிச்சுட்டு கடைசியா நீங்க ஒன்று எடுத்துக்கோங்க, விரக்கப்பட்டு நீ தான் ஒன்று எடுக்க வேண்டுமா, ஏதாவது ஒரு எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு சின்ன வேட்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது, சில கையை போட்டோம். அப்போ மனைவி திருப்திப்படுத்து போய் சொல்லலாம், அதேதான் சொல்லாது. சேர்த்து வைப்பதற்கான சொல்லக்கூடியது பொய் இல்லை, ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறது, ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது, ரெண்டு நண்பர்களை சேர்த்து வைக்கிறது பொய் சொன்னால் அது பொய் இல்லை காரணம் சொல்லாது. அதே மாதிரி போருக்கு அடுத்து சொல்லக்கூடிய பொய்யும் பொய் இல்லை, அது நன்மைக்குரிய விளைவுகளை தான் பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய சொல்லு அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது, அன்பை ஏற்படுத்த, அன்பை ஏற்படுத்துதா. சித்திரை விஷயங்கள் இருக்குது, நான் ஜும்மால கூட சொன்னேன், சில விஷயங்களை வந்து நம்ம நல்ல வார்த்தைகளை உபயோகிக்கலாம். நம்ம எழுதி வைக்கிற சில போர்டு நல்ல சொல்ல பயன்படுத்தி எழுதி செய்யலாம், எழுதி வைக்கலாம். ஒரு டீ கடை எழுந்து போட்டுருந்துச்சான், டீயை விட சூடாக இருந்துச்சு இந்த வார்த்தை, என்ன எழுதி போட்டுருந்துச்சு, சில பேர் பார்த்தீங்கன்னா டீ கடையில் போய் வடை சாப்பிடுவாங்க, வடை எடுத்து சாப்பிடுவாங்க, ரெண்டு வடை சாப்பிட்டாரு, ஒரு வடை கடன் சொல்லுவோம். அவன் டீ மாஸ்டர் டீ போடுறது கவனமாக இருக்கும், உடையில கவனமாக இருக்க மாட்டேங்கிற, அதனால ரெண்டு வடையை சாப்பிட்டுட்டு கணக்கு சொல்லும் பொழுது
ஒரு உடனே சொல்றது அதை சுட்டி காட்டுறது விட எழுதி போட்டிருக்கான். ஒரு குரலை உண்டாக்கினான் திருவள்ளுவர் மாதிரி, இருவடை எடுத்து ஒருவடை என்பார் இருவடை எடுத்து ஒருவடை என்பார் திருவோடு ஏறி திருவோடு நடப்பார் எடுக்கிற நியாயம் எடுக்கணும்னு கஷ்டம்தானே. சில விஷயங்கள் இருக்குது அன்பா சொல்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோட போறோம், வண்டியில் போறோம், வீட்டில் போட்டிருப்போம், சார் வீட்டுக்கு முன்னாடி 5 ரூபா போட்டு கொடுப்போம். அது ஒரு பெரிய ஆசை இருக்கிற மாதிரி தான். அதை விட ஒருத்தர் எழுதி போட்டிருந்தான், உங்களுடைய உங்களுடைய பயண செலவு எங்களுக்கு அது வாழ்க்கை செலவு. இது வந்து என்ன செய்யுது, அவனுடைய பேரம் பேசவே மனசு வராது. பாவம் அவனுடைய வாழ்க்கையை இருந்தால் போடுது. அவன் கேட்கவே இல்லை 5 ரூபா போடணும்னு கொடுத்துருவோம். அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறதுல அப்புறம் சொல்லுங்க பாருங்க, அதை நம்மளை செயல்பட வைக்கணும். நல்ல சந்தோஷத்தை உண்டாக்கும். ஒரு மொத்த மீன் வியாபாரி அவன் கடையில் எழுதி போட்டிருக்கான், நம்ம சொல்லும் பொழுது ஒரு ரெஸ்டாரண்ட் எழுதி போட்டுருச்சு, இன்று ஒரு நாள் மட்டும் வீட்டு சமையலுக்கு விடுமுறை கொடுக்கலாமே அப்படின்னு சாப்பிடணும். நம்ம டிகிரி நம்ம கடைசியாக போட்டு தெரியும், வீட்டில் ஆக்குறதே இல்லாத விஷயம். ஆகக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய சொல்லு, நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்லு, அது எப்படி இருக்கணும், மென்மையாக இருக்கணும். அது அன்பாக இருந்து சொன்னால் அது வந்து நல்ல இணக்கத்தை ஏற்படுது. எனவே தான் ஒரு பெரிய ஞானி, அந்த ஞானியுடைய ஒரு சீடர், அந்த ஞானி எடுத்துல பக்குவம் பெற்றவர், கடைசியா அந்த சீடரை வந்து வழி அனுப்பி வைக்கிறார். வழி அனுப்பும் பொழுது கடைசி டெஸ்ட் வைக்கிறார். அந்த ஞானி வந்து படுத்த படுக்கையா படுத்திருக்காரு. அவருடைய கடைசி நேரம், கடைசி நேரத்துல வந்து சீடர் கேட்கிறாரு, எங்களுக்கு தான் உபதேசம் பண்ணுங்க. அப்ப அந்த ஞானி அந்த இளைஞர பார்த்தாராம், சீடரை பார்த்து சொன்னாரா, எனக்கு பள்ளி இருக்கான்னு கேட்டார். அவருக்கு பள்ளி இல்லை, எல்லா பள்ளி விழுந்துருச்சு. நாக்கு இருக்கான் இருக்குது, நீ என்ன வணங்கி கொண்டாரு கேட்டேன். அவருடைய பள்ளி தான் வணங்கி போச்சு, ஆனால் நாக்கு என்ன செய்யற, நாக்கு இருக்கு, அது ஒன்றும் ஆகல, என்ன வணங்கிட்டாய். பள்ளு வன்மையானது உடைந்து விட்டது, நாக்கு மென்மையானது தங்கி விட்டது. நீ எல்லா ஞானத்தையும் கற்றுக்கிட்டே இப்போ வன்மை இருக்குதா, வன்முறை அது நினைக்கிறது உலகத்தில், மென்மை வெள்ளினம் மென்மையாக நடந்து கொள்வது அதுதான் நிலைக்கும். அன்பு என்பது அது மென்மையானது, அது வந்து நிலைக்கக்கூடியது, நிரந்தரமான உறவை ஏற்படுத்தக்கூடியது. ஆக மனைவி எடுத்து பேசுவதாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் எடுத்து பேசுவதாக இருந்தாலும் சரி, நாம் வந்து சொல்லக்கூடிய சில சொல்லு வந்து மனசை காயப்படுத்து. எத்தனையோ பேர் மனைவியுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காம வேதனைப்படுத்திக்கலாம். கொஞ்சம் குரல் கொண்டு வந்தான், குரல் கொண்டு வந்து படிக்கணும்னு வச்சான். அப்பா என்ன சொல்லுவார்களா, இந்த நாத்தம் பிடிச்ச குரங்களே எங்கன்னு வச்சிருக்கேன்னு கேட்டான். கேட்டா எனக்கு பழகின மாதிரி, எனக்கு பழகி போன மாதிரி இந்த குரங்குக்கு பழகி போயிடணும். எவ்வளோ அபோசம் வாங்கிட்டான் பாருங்க, ஓ நாத்தம் எனக்கு பழகிற மாதிரி அந்த குரங்குக்கு பழகிடும் அப்படின்னா போகிறதுக்கும் வராதா. வேண்டாம், ஒரு சொல்லுதான். ஆக மனைவியுடைய அன்பை பெறணும். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நமக்காண்டி எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க. நம்முடைய நமக்கு தந்தைங்கிற ஒரு சொல்ல ஒரு நடைய வாங்கி கொடுக்குறாங்க, நம்ம பிள்ளையை வளர்த்துறாங்க, நம்ம சமையல் பண்ணித்தராங்க, வேலைக்காரங்க அவங்களுக்கு நம்ம துணியை துவைக்கிறாங்க. அதான் ஒருவர் கத்தாவை சொன்னாங்க, கத்தாவை ஒரு ஆள் வந்து தன்னுடைய மனைவியை பற்றி புகார் பண்ண வந்தார். அங்கேயே பெரிய சண்டையாக மனைவி ஒருவர் கத்தா பேர் செயல்பட்டுருக்காங்க. அவர் வந்து வர பார்த்துட்டு நம்ம நம்ம வீடு பரவாயில்லன்னு போனார். கூப்பிட்டான், நீங்கள் வா என்ன விஷயம் போகிற, நான் ஏன் வீட்டை போய் சொல்ல வந்தால் உங்களுக்கு தான் பெரிய கதையாக இருக்குது, பரிதாபமாக இருக்கு அப்படி சொன்னான். என்னுடைய துணி துவைத்து தருகிறார், இன்னைக்கு சமைத்து தருகிறார், எனக்கு அவனே கஷ்டப்படுறார், நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கூடாதான். ஆக மனைவி இடத்துல சந்தோஷத்தை உண்டாகிற வார்த்தையும் பேசுங்க,
கோபப்பட்ட யாரை பார்த்தா அசிங்கமா தான் இருக்கும் இல்லையா? கோபப்படக்கூடிய சூழ்நிலை அழகான முகம் கூட அசிங்கமா தான் இருக்கும். அப்படி கோபப்படும் கூட மூஞ்சி குழந்தை இஞ்சிட்டு இருந்த குழந்தை மூஞ்சிமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை விட நீ சிரிக்கக்கூடிய எவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு சொல்லலாம்ல. அதே தான் விஷயம் ஒன்று தானே, நீ எப்படி சொல்லி பாருங்க, நீ சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்புறம் அவள் கோபப்படுவாள், சிரிப்பு வந்து அவளுக்கு வந்து. மனைவியை பொறுத்த வரைக்கும், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும், நம்மளும் நம்ம குடும்பம் தான், அதான் நம்ம குடும்பம் தான் அவளுக்கு ஆகாது, நம்ம குடும்பம் தான் அவளுக்கு ஆகாது, அவ குடும்பம் எல்லாம். அப்ப அவளையும் நான் என்ன செய்யறேன்னா, அவள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் பேசுறேன். உங்க அண்ணன் நம்ம நல்ல மனசு சொல்லுங்க, உங்க அத்தாவை பற்றி பேசுங்க, அம்மா பற்றி பேசுனா போதும், ஒண்ணு தேவைங்க. சாதாரணமாக நீங்க என்ன செய்யலாம், மனைவியுடைய இதயத்தில் இடம் பெற்றது. ஆனால் நம்மளை நம்ம ஃபேமிலியை பற்றி பேசிக்கூடாது. ஆக யார்கிட்ட எதை பேசணுமோ அவங்கள்ட்ட அதை பேசி, ஆக இந்த நாவை இந்த பேச்சை நம்ம அன்பை பரிமாறுவதற்காக, இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தினால் நாம் இந்த உலகத்திலையும் நம்ம என்ன செய்ய முடியும், நல்ல பயன்பாடுகளை பெற முடியும், ஆகத்திலையும் நல்ல பயன்பாடுகளை பெற முடியும். எத்தனையோ செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கினுடைய விபரீதங்கிற தலைப்புல இன்னும் வந்தாலே ஒரு தலைப்பு எழுதினான். நாம இரண்டு வழிகளை காட்டியிருக்கிறோம் மனிதர்களுக்கு, நல்லது கெட்டது, நல்ல வழியும் இருக்குது கெட்ட வழியும் இருக்குது. மனிதனுக்கு பகுத்தறிவு எல்லாம் கொடுத்துருக்கிறோம். இந்த பகுத்தறிவை வைத்து நல்லதையும் கெட்டதையும் பகுத்து அறிந்து நல்ல வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நல்ல வழி எது? மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழி, மனிதர்கள் மீது அன்பு காட்டக்கூடிய வழி, மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய வழி. பலத்தகமர் அக்கபா உமா அந்த அக்கபா எல்லாம் சொல்கிறான். அக்கபான்னு சொன்னால் மலைகளில் இருக்கக்கூடிய கணவாய், மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாதைகளை சொல்கிறது அக்கபான்னு சொல்கிறது. அந்த அக்கபாவை கடந்து போக வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். அக்கபானா என்னன்னு தெரியுமா? தெரியுமா, அதாவது கேட்குறான். உமா அந்த மாதிரி அக்கபா கணவாய்னு சொன்னால் பொதுவாக மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாதை. இந்த அக்கபாவிலிருந்து நரகத்தில் இருக்கக்கூடிய மலை, அவள் நரகத்தில் இருக்கக்கூடிய இந்த மலையை கடந்து போக வேண்டாமா? கடந்து போனது எப்படி? அது சில வழிகளை சொல்கிறான். பக்கு ரக்கபத்தில் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அவள் இத்தாமல் உணவளிக்க வேண்டும், அன்னதானம் பி யோமே ரீ பஸ் ரகபத்தில் பசி பட்டினியுள்ள நாட்களில், பஞ்சம் தலைவித்து ஆளுகிற நாட்களில் உணவளிக்க வேண்டும். யாருக்கு உணவளிக்க வேண்டும்? எத்தீமன் தா மக்கரபா, எத்தீம்களுக்கு அண்ணா எத்தீம்களுக்கு என்ன செய்யும் உணவளி. அதே தா மக்கரபா சொந்தமான கலாபத்துள்ள உறவுக்கார எத்தீமுக்கு. சாதாரணமாக எத்தீமுக்கு உணவளிக்கிறது சிறப்பு தான், சாதாரணமாக மிஸ்கீனுக்கு உணவளிக்கிறது சிறப்பு தான், அதில் உறவுக்காரராக இருந்தால் இன்னும் சிறப்பு. அவ மிஸ்கீனன் தா மக்கரபா, மண்ணோடு 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 மண்ணாக குடிசையில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிவிட்டு சும்மக்கான வினல்லதி நாமனு ஒத்தவாசோ பிஸ்வபுரி ஒத்தவாசோ பிஸ்மரஹமா, தான் ஈமான் கொள்ள வேண்டும், பொறுமையை கொண்டு ஒருவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அதே மாதிரி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை ஒருவருக்கொருவர் எடுத்துச் சொல்ல வேண்டும். உலாய்கா ஸ்ஹாபுன் மைமனா, இவங்க தான் வலதுசாரி சொர்க்கவாசி. வல்லதீன கஃபரூ பிஆயாதினா, யார் நம்முடைய ஆயத்துக்களை மறுக்கின்றார்களோ மூடப்பட்ட நெருப்பு அவர் மீது இருக்கிறது, நரகம் இருக்கிறது, நெருப்பு மூடப்பட்டிருக்கிறது, தப்ப முடியாதுன்னு சொன்னார். ஆக நல்ல செயல்களை செய்தால், அல்லாஹ்வுக்கு வழிபட்டால் நாம் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவாயை கடந்து சென்று விட முடியும், இல்லை என்றால் அதில் சிக்கி அகப்பட்டு மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. செய்தினா முஹம்மது, ஆறு செய்தினா முஹம்மது, மற்ற சில விஷயங்களை சாத நாளைக்கு தீவசம்ல புகார் செய்யக்கூடிய பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.